அனைவருக்கும் வணக்கம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முழு ஊரடங்கு கொண்டு இருக்காங்க. ஏற்கனவே அறிவித்த தளர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் தான் இது, 15/6/2020. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் முக்கியமானது ஆரம்பிக்கிறேன். சென்னை மற்றும் அதன் அருகில் உள்ள மாவட்டங்களில் கொரோனா வைரஸ் நோய் பரவலை கருத்தில் கொண்டு 15/6/2020 மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் அமைச்சரவை கூட்டத்தின் ஆலோசனை முடிவுகளும் பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005. ஸோ இந்த கொஷின்ஸ் நம்ம நமக்கு முக்கியம், நான் வச்சுக்கோங்க. பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005, ஏன்னா 2004 வந்து சுனாமி வந்துச்சு, அதுக்கு அடுத்த வருஷம். 19/6/2020 அதிகாலை, ஸோ அதை நைட்டு மிட் நைட்லேருந்து 30 ஜூன் மிட் நைட் அடுத்த நாள் வரைக்கும், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 11 நாள் ஒரு கணக்கு வருது, 12 நாள் வருது, 12 மணி வரை 12 நாட்களுக்கு பெருநகர சென்னை காவல், ஸோ சென்னைக்கு உட்பட்ட பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் திருவள்ளூர் நகராட்சி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மீஞ்சூர் பேரூராட்சி, பூந்தமல்லி, ஈக்காடு, சோழவரம் அனைத்து பகுதிகளும் செங்கல்பட்டு மாவட்டத்தில், ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, மறைமலை நகர், நந்திவரம், கூடுவாஞ்சேரி பேரூராட்சி, காட்டாங்குளத்தூர் ஊராட்சி, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மட்டும் முழு ஊரடங்கு, ஸோ அகைன் கொண்டு வராங்க. எதுக்கெல்லாம் தளர்வுகள்னால், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ், அமரர் ஊர்தி சேவைகள் இதுக்கெல்லாம் வந்து அலோ. வாடகை ஆட்டோ, டாக்ஸி, தனியார் வாகனங்கள் உபயோகம் அனுமதிக்கப்படாது. இன்னும் அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி, தனியார் வாகனம் உபயோகம் அனுமதிக்கிறாங்க. 33% பணியாளர்களுடன் செயல்படும். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 50% ரன்னிங்ல இருந்துச்சு, இப்போ 30% தான். அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளும் தலைமைச் செயலகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, காவல்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, மின்சாரத்துறை, கருவூலத்துறை, ஆவின், உள்ளாட்சிகள், குடிநீர் வழங்கல் துறை, தொழிலாளர் நலத்துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, ஸோ இதெல்லாமே வந்து ரன்னிங்கில் இருக்கும். மத்திய அரசு அலுவலகங்கள் 33% பணியாளர்களுக்கு மிகாமல் அனுமதிக்கப்படுவார்கள், அதுக்கு மேலே போகக்கூடாது. அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளும் மத்திய அரசு அலுவலகங்கள் தேவையான பணியாளர்கள் பணிபுரிய அனுமதிக்கும். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பணியாளர்கள் வேலைக்கு போக தேவையில்லை. அதற்கான அனுமதியை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் முன்கூட்டியே பெற்றுக்கொள்ள வேண்டும். 29/6/2020 மற்றும் 30/6/2020 ஆகிய நாட்களில் மட்டும் செயல்பட அனுமதிக்கும். ஸோ வங்கிகள் வந்து அந்த 2 நாள் மட்டும்தான். தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள், அது சம்மந்தப்பட்ட வங்கி பணி மற்றும் போக்குவரத்து வழக்கம் போல் ஏற்படும். ஸோ பேங்க் வந்து அந்த 2 நாள் மட்டும்தான், மற்ற நேரில் கிடையாது. பொது விநியோக கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்படும். பொது விநியோக திட்டத்திற்கு தொடர்புடைய இந்திய உணவுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகங்கள் மற்றும் அதை சார்ந்த போக்குவரத்துக்கு அனுமதிக்கிறாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் பொது விநியோக கடைகள் இயங்கவே இயங்காதுன்னு சொல்லிட்டாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு அரசு நிவாரணங்கள் நேரடியாகவே பணியாளர்களால் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. காய்கறி கடைகள், மளிகை கடைகள், பெட்ரோல் பங்குகள் உரிய விதை உட்பட்டு காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை. ஸோ மற்றதெல்லாம் அதே தான். உங்கள் ஏரியாவிலேருந்து நீங்கள் 2 கிலோமீட்டர் மட்டும்தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. உணவகங்கள் காலை 6 மணி முதல் 20:00 ஒன்லி பார்சல் சர்வீஸ் மட்டும்தான். அது வந்து தொலைபேசி மூலம் ஆர்டர் செய்து விடுவது உணவு வழங்கும் சேவைக்கு அனுமதி வழங்கப்படும்னு சொல்லிட்டாங்க. முதியோர், மாற்றுத்திறனாளி, ஆதரவற்றோர் இல்லங்கள், வீட்டு தங்கியிருக்கும் முதியோர் நோயர்களுக்கு உதவி பெறுவோர் அவங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்குகிறாங்க. அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் அனுமதியுடன் இயங்கலாம். அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள், நீதித்துறை, நீதிமன்றங்கள் 12 நாட்களுக்கு பணியிட வளாகத்திலேயே தங்கியிருந்து, ஸோ சப்போஸ் ஒர்க்கிங் ஏரியா இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம். கட்டுமான பணி அனுமதிக்கப்படும், அங்கே தங்கி ஒர்க் பண்ணணும், சரிங்களா? சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஒரு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து மேற்கொண்ட பணியாளர்கள் தொழிற்சாலை வளாகத்தில் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஊரடங்கின் போது சரக்கு போக்குவரத்துக்கும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கும் எவ்வித தடையும் கிடையாது. ஸோ மற்றபடி பிரச்சனை கிடையாது. இபாஸ் மூலமா ஸோ நீங்கள் வெளியே போகலாம் வரலாம். ரயில்களுக்கும் விமானங்களுக்கும், வெளிநாட்டிலிருந்து வருகின்ற விமானங்களுக்கும் கப்பல்களுக்கும் தற்போது நடைபெறும் என்ன இருக்கோ அதுதான் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. 21 மற்றும் 2 ஞாயிற்றுக்கிழமையில் கம்ப்ளீட் ஷட்டவுன் சொல்லிட்டாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து 27/6 அன்று நள்ளிரவு 12 மணி முதல் 29/6 காலை 6 மணி வரை எந்தவித தளர்வும் இன்றி முழு ஊரடங்கு எடுத்துகிட்ட 36 மணி நேரம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஊரடங்கின் போது 104 மற்றும் 108 நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெருநகர சென்னை
காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் அனைத்து அரசு அரிசி அதாவது அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களாம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த PDF நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ தயவுசெய்து வந்து வீட்டிலே இருங்க, தனித்திருங்க, எங்கேயும் போக வேணாம். கொரோனாவுடைய தாக்கம் வைரஸ் தொற்று வந்து அதிகமாகிட்டு தான் போகுது. வெளியே எங்கே போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அன்வான்டாக தேவையில்லாமல் உங்களுக்கு தெரியாத யாருக்கிட்டையும் நீங்கள் பேசவே வேணாம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். TNPSC படிக்க எல்லாருக்கும் தெரியும் வைரஸ் எப்படி என்ன மாதிரி பரவிட்டுருக்கு அப்படின்னு. சும்மா அசால்ட்டாக இருக்காமல் தயவுசெய்து வீட்டில் இருங்க, வெளியே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. நீங்கள் சென்னையில் இல்லாமலும் வெளியே இருந்தாலும் அன்வான்டாக நீங்கள் யாரையும் சந்திக்காதீங்க. எப்போயும் ரெகுலராக பார்க்குறவங்களாம் பார்க்கலாம், அன்வான்டாக சந்தித்து டீ கடைக்கு போகிறேன் அங்கே போகிறீங்க சுற்றி தயவுசெய்து சுற்றிட்டு வந்து உங்கள் குடும்பத்தையும் பாதிக்க வச்சிடாதீங்க, அக்கம் பக்கத்துலேயும் பாதிக்க வச்சிடாதீங்க. தயவுசெய்து வீட்டிலே இருங்க. நன்றி.